ஹை கைஸ், இன்னைக்கு நம்ம இந்த ட்ராமாவோட நெக்ஸ்ட் எபிசோட் தான் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம ஹீரோ அவங்க கொடுத்த செட்டில்மெண்ட் பிளானை பார்த்துட்டு, பிளான்லாம் நல்லா தான் இருக்குது பட் எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டான் இல்லையா. இதை கேட்டதோ அந்த புது லாயர், இங்கே பாருங்க கியான் சார், நீங்களாம் எப்படி இந்த ஆஃபரை வந்து ஒத்துக்க முடியாதுன்னு சொல்ல முடியும்? உங்களோட கிளைண்ட் கிட்ட நீங்கள் கேட்டுட்டு தானே முடிவு எடுக்கணும். அவங்க கிட்ட எதுவுமே கேட்காம நீங்களே எப்படி ரிஜெக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி கேட்க, ஏன்னா நீங்கள் ஆஃபர் பண்ணது பத்தலை, நிறைய ஆஃபர் பண்ணணும் அப்போ தான் ஓகே சொல்லுவாங்க. என்னோட கிளைண்ட் பற்றி எனக்கு தெரியாதான்னு சொல்லிட்டு கேட்குறான். ஸோ இதனால் வேறு எதுவும் பேச முடியாமல் அந்த ஆக்ட்ரஸோட ஹஸ்பண்டும், சரிங்க கியான் சார், இன்னொரு நல்ல ஆஃபரோட நான் உங்களை வந்து மீட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு எழுந்து போக, அந்த புது லாயர் போகும்போது ஹீரோயினை பார்த்து, அப்புறமா ரெண்டு பேரும் மீட் பண்ணலாம்னு சொல்லிட்டு போகிறான். இதை ஹீரோவும் பார்க்குறான். தென் அவங்க போனது நம்ம ஹீரோயின் ஹீரோ கிட்ட, நீங்கள் ஆக்ட்ரஸ் கிட்ட கேட்காமே எப்படி இந்த முடிவு எடுக்கலாம், தப்பு இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். நான் இவங்களை மீட் பண்ணுறதுக்கு முன்னாடியே அவங்க கிட்ட பேசிட்டேன், இவங்க என்ன ஆஃபர் பண்ணாலும் அவங்க வாங்க போகிறது கிடையாதுன்னு சொல்லிட்டாங்கன்னு சொல்லிட, அப்புறம் எதுக்காக பெட்டர் ஆஃபரோட அவங்கள வர சொன்னீங்க? அப்போ நீங்கள் அவங்களை கன்ஃபியூஸ் பண்ண பார்க்குறீங்களானாலும் கேட்க, இங்கே பாரு, நம்மளோட கிளைண்ட் பேசினதெல்லாம் அவங்க கிட்ட டைரக்டா சொல்ல முடியாது. அப்புறம் நம்மளோட ஆப்போசிட் பார்ட்டி லாயர் கூட உனக்கு பர்சனலா பழக்கம் இருக்கலாம், அது வெளியே குட் இம்ப்ரெஷனை கொடுக்கலாம், ஆனா அஸ் லாயரா இது ஒத்து வராதுங்கிறான். அப்படி ஒன்றும் இல்லையேன்னு சொல்லிட்டு இவன் சொல்ல, நீங்க ரெண்டு பேரும் ஃபிளர்ட் பண்ணிப்பீங்க, அதை நான் பார்க்காத மாதிரி பாசங்க பண்ணணுமான்னு கேட்கிறான். ஐயோ பாஸ், நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க, அவர் என்னோட சீனியரா இருந்தாரு, நான் அங்க ஃப்ரெஷரா ஜாயின் பண்ணப்போ அப்போதைக்கு லைட்டா பேசிப்போம் அவ்வளோதான், தென் அவரு கிராஜுவேட் ஆகி அப்ராடுக்கு போனவரு இப்போதான் திரும்ப வந்திருக்காரு, கான்டாக்ட் எல்லாம் போயிருச்சு, இதுதான் ஃபர்ஸ்ட் டைமே மீட் பண்றேன்னு சொல்றா. அப்படியா அப்படிங்கிற மாதிரி ஹீரோ கண்டுக்கல. பாஸ், நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லவே இல்லை, அப்புறம் நான் ப்ராமிஸ் பண்ணுறேன், பர்சனல் ஃபீலிங்ஸை எல்லாம் கேஸில் கொண்டு வந்து ஒர்க்கை எப்போவுமே டிஸ்டர்ப் பண்ண மாட்டேங்கிறா. அப்படியா, சரி, ஜட்ஜ்மெண்ட் சப்ஜெக்டில் என்ன மார்க் எடுத்துன்னு சொல்லி கேட்க, ஜஸ்ட் பாஸ் ஆனேன் அப்படின்னதும், அப்போ இனிமேல் நான் உனக்கு அதில் டியூட்டராக இருக்கேன்ட்டான், நைட்டு உங்களை குக் பண்ணி தூங்க வச்சதால தானே பழி வாங்குறீங்கன்னு சொல்லிட்டு உப்பாட்டுக்கு முணங்க, இன்றைக்கி நைட்டும் நீ பண்ணியாகணும்னு சொல்லிட்டு போகிறான், இவனை என்னதான் பண்ணுறதுன்னு அடிக்க வரேன், கரெக்டாக திரும்பிட்டான். இதை பார்த்துவேன், இவன் என்ன பண்ணுன்னு சொல்லி கேட்க, நைட்டு என்ன குக் பண்ணலாம்னு யோசிக்கிற, என்ன சமைக்கிட்டுன்னு சொல்லி கேட்குறா. வேலையை லேட் பண்ணாமல் இருந்தால் சரின்னு அவனும் போயிட, இப்போ கட் பண்ண ஹீரோயின் வீட்டுக்கு வரா, அக்கா வந்திருக்கா, ஒரு ஃப்ரெண்டு பொண்ணுக்கு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சாமா, ஸோ நான் சீக்கிரமாக அங்கே போய் ஆகணும், இந்த நாய்க்குட்டியை பார்த்துக்க ஆளே இல்லை, நீ தான் பார்த்துக்கணும், நான் இப்போ சீக்கிரமாக போய் ஆகணும், ஸோ நீயே பார்த்துக்க அப்படின்னு சொல்லிட்டு ஓடிட்டா. ஹீரோ ஆல்ரெடி பெட்ஸுக்கு அலோடு கிடையாதுன்னு சொல்லி வச்சிருக்கானே, சரின்னு வேறு வழி இல்லாமல் உள்ளே தூக்கிட்டு வந்துட்டு அதை கொஞ்சிக்கிட்டு இருக்க கரெக்டாக ஹீரோ வரான். ஸோ அதை இவளோட ரூம்லேயே வச்சுட்டு, வந்துட்டீங்களா பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு போய் பேச, என்ன வீட்டுக்குள்ளே நாய் வாசம் அடிக்குது அப்படின்னு கேட்குறான். இல்லை பாஸ், நான் டோஃபு சாப்பிட்டேன்னு சொல்லிட்டு அவனோட பேக்கில் நாய்க்குட்டி கீச்சைனை பார்த்ததும், அடிடே உங்களுக்கும் நாய்க்குட்டினா பிடிக்குமா, எனக்கும் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு பேச ஆரம்பிச்சிட்டா. இது ஏதோ வந்த கிளைண்ட்டோட குழந்தை மாட்டி விட்டுருக்காமா, அதை எடுத்து, இதை பார்த்துட்டாலாம் எனக்கு நாய் பிடிக்கும் நீயா கால்குலேட் பண்ணிக்காத, நாய்க்கு வீட்டில் இடம் கிடையாதுன்னு சொல்லிட்டு போவேன், நாய்க்கும் ஆம்பளை பசங்களுக்கும் அவ்வளோ ஆகுமாமாவே அப்படிங்க, அது ஒரு நாய், நீ இல்லை உன்கிட்ட நாய்க்குட்டியும் கிடையாதுன்ட்டு போயிட்டான். இப்போ கட் பண்ணா நாய்க்குட்டி உள்ள சத்தம் போட ஆரம்பிச்சிருச்சு, இவ்வளோ என்ன பண்ணுறதுன்னு தெரியாம சேர்ந்து கத்திக்கிட்டு ஏதோ மேனேஜ் பண்ணிட்டு இருக்கா. ஹீரோக்கு நல்லாவே கேட்டுருச்சு, வந்து கதவை தட்ட, சத்தம் போடுறது சத்தம் போடுறதுன்னு சொல்லிட்டு அதை இந்த பக்கமாக விட்டுட்டு பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்க, தயவு செஞ்சு ஏதாவது சர்ப்ரைஸ்க்கு இது கொடுத்துறாதன்னு சொல்ல சொல்ல, எட்டி பார்த்த நாய்க்குட்டி நேர ஹீரோ கிட்டே வந்துருச்சு. என்னது என்னதுன்னு கத்த, பாஸ் நாய்ங்கிறா, எனக்கு தெரியுது இது எப்படி இங்கே வந்துச்சுன்னு சொல்லிட்டு கத்துறான். பாஸ், உங்களுக்கு நாய்க்குட்டின்னா பயமான்னு கேட்க, அதை விட ஃபஸ்ட்டு இது எடுன்ட்டு இருக்கான், இவ்வளோ வந்து எடுத்துக்க, உடனே இப்போவே அது வெளியே போயாகணுங்கிறான். இல்லை பாஸ், இது அக்காவோட தான், அவங்க வெளியே போயிட்டாங்க, இப்போதைக்கு இதை கேர் பண்ணிக்க ஒரே ஆள் நான் தான் இருக்கேன், என் ரூம்குள்ளேயே வச்சுக்கிறேன், உங்களை டிஸ்டர்பே பண்ணாதுங்கிறா. முடியாது, அப்படி மட்டும் இதை நீ உள்ளே வச்சுட்டு இருந்தேன்னா உனக்கு இயர் என் போனஸே கிடையாதுங்க. பாஸ், கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்களே, நாய்க்குட்டி மனுஷங்களுக்கு ஒரு லாயல் ஃப்ரெண்ட் மாதிரி, நம்ம எந்நேரமும் ஆஃபீஸ்லேயே இருந்துக்கிட்டு வீட்டுக்கு வந்து அப்படியே அதை ரிலாக்ஸாக வாக்கிங் கூட்டிகிட்டு போனால் எக்ஸசைஸ் பண்ண மாதிரி இருக்குங்க. முடியாதுன்னா முடியாதுங்கிறான். பாஸ், நான் இது ரூம்குள்ளேயே வச்சு வளர்த்திக்கிற, உங்களை டிஸ்டர்பே பண்ணாது, அதுக்கு பதிலாக நான் உங்களுக்காக டெய்லியும் ஸ்நாக் பண்ணி தரேங்க, அது ஆல்ரெடி உன்னோட கடனுக்காக தானே பண்ணிகிட்ருக்கேங்கிறான், உங்களோட இன்சோமியாவை சரி பண்ணுறதுக்காக தானே பண்ணுறேன், நான் ஆல்ரெடி பார்த்துட்டேன், ஒரு கேஸ் மூலமாக எனக்கு தெரிய வந்துருச்சுங்க, அப்போ நீ என்னை பற்றி இன்வெஸ்டிகேட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு. பாஸ், அப்படி இல்லை, ஏதோ தெரிஞ்சுக்கிட்டேன், சைக்காட்ரிஸ்டே சரி பண்ண முடியாத வியாதியை நான் சரி பண்ணுறேன் இல்லையா, ஸோ இதை மட்டும் அலோவ் பண்ணுங்களேன்னு கேட்குறா. யோயோ, ஸ்மார்ட்டாக இருக்க ட்ரை பண்ணாத, இது போகணும் அவ்வளோதான்ட்டு ஓடிட்டான். அந்த நாய்க்குட்டியோ பாவமாக இருக்கு. தென் இப்போ கட் பண்ணா டின்னர் ரெடி பண்ணிட்டு இருக்கா, ஹீரோக்கே பாவமாக போச்சு போல, ஹாலுக்கு மட்டும் டாக் வந்துடவே கூடாதுன்னு சொல்லிட்டு மெசேஜ் பண்ண, இதை பார்த்துக்கிட்டே நம்ம ஹீரோயினு குக் பண்ண ஆரம்பிக்க ஹீரோவும் தூங்கிட்டான். தென் இப்போ நெக்ஸ்ட் டே நம்ம ஹீரோ வெளியே கிளம்பிட, ஹீரோயின் தான் அந்த ஆக்ட்ரஸ் பொண்ணை மீட் பண்ணுறா. அந்த ஆக்ட்ரஸ் பொண்ணும், நான் அவங்க கொடுத்த ஆஃபர் ஏற்றுக்காததால என்னை த்ரெட்டன் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு சொல்லும்போது, அப்போ நீங்கள் போலீஸ்க்கு கால் பண்ணல இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. இல்லை, எனக்கு பயமாக இருக்குது, எனக்கு அவர் கொடுக்குற காசெல்லாம் தேவையே கிடையாது, ஒரு நீதி தான் தேவை, ஏன்னா நான் திரும்பவும் அந்த பாஸ்டிக்கு போக விரும்பலை, ஸோ அசலாயிரம் நீ தான் எனக்கு ஹெல்ப் பண்ணணும், அவர்கிட்ட மட்டும் கான்டாக்ட் பண்ணி பேசுங்கிறா.
ஐயோ இல்லை, என்னால் இதை தனியாக பண்ண முடியாது, நீங்கள் எதா இருந்தாலும் கியான் சார்கிட்ட தான் கேட்டுக்கணுங்கிறா. ஆனால் அவங்க விடுற மாதிரி தெரியலை. எனக்கு அவரை திரும்ப ஃபேஸ் பண்ணுறதுக்கான தைரியம் கிடையாது. கியான் சாருக்கும் டைம் இருக்காது இல்லையா, ஸோ நீயே இதை பண்ணேன்னு சொல்லிட்டு ரொம்ப கெஞ்சி கேட்க ஹீரோயின் ஒத்துக்கிட்டா. ஸோ உடனே இவளோட நம்பரை அந்த ஆக்ட்ரஸ் பொண்ணு இவங்களோட ஹஸ்பண்ட்க்கு கொடுத்துட, அவர் டக்குன்னு கால் பண்ணிட்டாரு. அட்டன் பண்ணதும் அவர் பாட்டுக்கு பழைய கதையெல்லாம் பேசிகிட்டு இருக்க. இங்கே பாருங்க, இதெல்லாம் பேசுகிறதால எந்த யூஸும் கிடையாது. நீங்கள் என்னோட கிளைண்ட்டை த்ரெட்டன் எல்லாம் பண்ணக்கூடாதுங்க, நான் அப்படி ஒன்றும் பண்ணலையே அப்படிங்கிறாரு. இதை கேட்டு இந்தாமா இல்லை இல்லைன்ட்டு இருக்க, இது மாதிரி இனிமேல் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணிட்டா. இவங்க ரெண்டு பேரில் இந்த ஹஸ்பண்ட் பையன் நல்லவனா இல்லை இந்த ஆக்ட்ரஸ் பொண்ணு நல்லவளானே தெரியல. இப்போ ஹீரோயின் வேலையை முடிச்சுட்டு வர கரெக்டாக அந்த ஹஸ்பண்ட் பையன் பிடிச்சிக்கிட்டான். ஹீரோயினும் வேலை டைமில் வந்து பேசுங்க, நான் வீட்டுக்கு போகணும்னு சொல்லிட்டு போவேன். ஆஸ் அ லாயரா நான் சொல்கிறத நீ கேட்டாகணும். இந்த மேரேஜ்னால எனக்குமே பிரச்சனைகள் இருக்குது சரியா. அப்படி இருக்கும்போது அந்த ஆக்ட்ரஸ் மட்டும் நல்லவன் நினச்சிட்டு இருக்கியான்னு சொல்லிட்டு கத்தி பேச ஆரம்பிச்சிட்டான். ரெண்டு பக்கத்துலேருந்து பேச விட்டு அதான உண்மை எதுன்னு தெரியணும்லாம் பேச. இது என்கிட்ட பேசி எந்த பிரயோஜனமும் கிடையாது, முடிஞ்சது முடிஞ்சு போயிடுச்சு. நீங்களே நடந்ததெல்லாம் யோசிச்சு பாருங்க, உங்களுக்கே புரியும். என்னை ஃபாலோ பண்ணிடாதீங்க, அப்படி பண்ணீங்கன்னா போலீஸ்க்கு காண்டாக்ட் பண்ணிடுவேன்னு சொல்லிட்டு போவேன். இவன் நல்லவன் தான் போல, இப்படி பழைய போடவும் இவனால் என்ன பண்ணுறதுனே தெரியல. ஒரு மாதிரியெல்லாம் ரியாக்ட் பண்ணவன், ரொம்ப ஒரு டிப்ரெஷனோட மேலே பார்க்குறான். கட் பண்ணால் நைட் டைமில் மேலேருந்து கீழே குளிச்சு சூசைட் பண்ணிட்டான். நெக்ஸ்ட் டே நம்ம ஹீரோயின் வேலைக்கு கிளம்பி வரும்போது தான் நியூஸை பார்த்து இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிறா. இவளுக்கு ஒன்றுமே புரியல. ஆஃபீஸ்க்கு வந்தால் எல்லாம் ஒரு மாதிரி இவ்வளோ பார்க்குறாங்க. என்னென்னு வந்து டேன் கிட்ட கேட்டால் இதை பாருன்னு சொல்லிட்டு காட்டுறா. அந்த ஆக்ட்ரஸ் பொண்ணை ப்ரெஸ்ஸை மீட் பண்ணி கடைசியில் எல்லா பழியும் ஹீரோவோட கம்பெனி மேலே போட்டுருச்சு. இவங்க ரெண்டு பேருக்கும் மனசு ஒத்துப்போகலன்னு தான் டிவோர்ஸ் பண்ணியிருக்காங்க. பட் அவரோ ரொம்ப டிப்ரெஷனில் இருந்திருக்காரு. இந்த ஆக்ட்ரஸோட பேசணும்னு நிறைய ட்ரை பண்ணியிருக்காரு. ஆனால் இந்த ஜுன் ஹெங் கம்பெனி இவங்க ரெண்டு பேரையும் டைரெக்டாக பேசவே விடலை. அவங்களா மட்டுமே கம்யூனிகேட் பண்ணதால தான் இப்போ இந்த முடிவு ஏற்பட்டுருச்சுன்னு சொல்லிட்டு மொத்த பழியும் ஹீரோவோட ஆஃபீஸ் மேலே போட்டாங்க. இதை பார்க்குற ஹீரோயினுக்கு ஒன்றும் புரியல. ஜூனு வந்து கோர்ட்லேருந்து வரப்போகிற கியானுக்கு எப்படி பதில் சொல்ல போகிறோன்னு யோசிச்சு வையுங்கிறான். இவ்வளோ எல்லா தப்பு என் மேலே இருக்கும்போது நான் எப்படி அவர்கிட்ட பேசுவேன்னு சொல்லிட்டு புலம்பிக்கிட்டு உட்காந்துட்டு இருக்கேன். கொஞ்ச நேரத்திலே யூஃபே மட்டும் தான் வரான். இன்னுமே ஹீரோ கோர்ட்டில் தான் இருக்காராமா. போச்சு போச்சு, எல்லா தப்பும் என் மேலே தான். இப்போ நான் என்ன தான் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் ஒரு பக்கம் புலம்ப, டேனும் எவ்வளவோ கன்வின்ஸ் பண்ணி பார்க்குறா. ஹீரோயினும் ஏதாச்சும் ஒரு வழி இருக்கும் வழி இருக்கும்னு சொல்லிட்டு அப்படியே ஃபோனை போட்டு நோண்ட ஒரு பிக் கிடைக்குது. இது அந்த ஆக்ட்ரஸோட ஃபோட்டோ தான். இப்போ உடனே ஓடி போய் அந்த ஆக்ட்ரஸை மீட் பண்ணுறா. நீங்கள் சொன்னதால தானே நான் அவர்கிட்ட பேசினேன். இப்போ என்ன எதுவுமே தெரியாத மாதிரி எல்லாத்துக்கும் எங்கள் ஆஃபீஸ் தான் காரணம்னு சொல்லிட்டு பழிய போட்டிங்கன்னு சொல்லி கேட்டா, நீ என்ன பேசுகிறேன்னு எனக்கு தெரியலேன்னு திமுறா சொல்கிறா. அவளோட ஆள் வந்து இடையில பூந்துக்கிட்டு என்ன உண்மை உண்மைன்னு சொல்லி பேசிகிட்டு இருக்க. அந்த உண்மைக்கான எவிடன்ஸ் உங்ககிட்ட இருக்கா, அவங்க தான் சொன்னான்னு என்ன ஆதரவு உங்ககிட்ட இருக்குன்னு சொல்லி கேட்குறான். இதில் அந்த அம்மாக்கிட்டையும் சாரி சொல்லி அவ்வளோ எல்லாம் அனுப்பி வைக்க நம்ம ஹீரோனால் ஏற்றுக்கவே முடியல. பார்த்தா ஹீரோயினை தடுத்து நிறுத்தினா இல்லையா, இவன் தான் இவங்க அக்கா செங்ஷியோட முன்னாள் ஹஸ்பண்டு. உன் நல்லதுக்காக தான் சொல்கிறேன், எவிடன்ஸ் இல்லாமல் எதுவும் பேசுதுன்னு சொல்ல. நீ இன்னும் என்னோட பிரதர் இல்லாமே கிடையாதுன்னு கத்திட்டு இருக்கா. இங்கே பாரு, உங்ககிட்ட எவிடன்ஸ் இல்லாமல் எதுவும் பேச முடியாது, நீயும் பெரிய தப்பெல்லாம் பண்ணிடலன்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்க. யோ யோ, என்னோட எம்ப்ளாயி, அவளோட கடமையை அவள் கரெக்டாக பண்ணலன்னு சொல்கிறதுக்கு உனக்கு எந்த ரைட்ஸும் கிடையாதுன்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து நிற்க. அடக்கியா, நான் பார்த்து எவ்வளோ நாளாச்சு, வாவே சாப்பிட்லாங்கிற மாதிரி ஹீரோவை கொஞ்சம் மட்டம் தட்டி பேசுகிறான். சாப்பிட்றதுக்கெல்லாம் உங்களுக்கு நேரம் இருக்கா, கொஞ்சம் போய் மற்ற கேஸ்லாம் பாருங்கள், இது வரைக்கும் நீங்கள் என்ன ஜெயிச்சதே கிடையாது அப்படின்னு இவனும் பேச, அதுக்கேற்ற மாதிரி அவனும் ஒரு மாதிரி பேசிகிட்டு இருக்க. இங்கே பாருங்க டெங்மிங், இப்படி கேவலமான ட்ரிக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு ஹீரோயினை கூப்பிட்டு போயிட்டான். ஸோ இவன் தான் இடையில ஏதோ ஒரு கேம் அப்ளை பண்ணியிருக்கான். கார்குள்ளே வந்ததும் கியான் கிட்டலாம் வச்சுக்காத, நம்ம பிளான் கரெக்டாக தான் போயிட்டுருக்கு, தேவையில்லாமல் குழப்பி விட்டுறாதுன்னு சொல்கிறா. ஸோ இதுக்கு ரெண்டும் நல்லதுகளே கிடையாது. இங்கே ஹீரோ இந்த பக்கமாக ஹீரோயினை கூட்டிகிட்டு வந்துட்டு கன்னத்தில் பலத்த அடி வாங்கின மாதிரியே ஃபீல் பண்ணுறியான்னு சொல்லி கேட்குறான். பாஸ், நான் ஒரு பெரிய முட்டால், தயவு செஞ்சு என்னை திட்டுங்கிறா. என்னோட டைம் ரொம்ப ப்ரீஷியஸ், உன்னை திட்டுற நேரத்தில் நான் மூணு கேஸை பார்த்துருவேன், வெளியவான்னு கூப்பிடுறான். இப்போ வெளியே வந்ததோ சரி சொல்லுன்னு சொல்லி கேட்க, இது மாதிரி அந்த ஆக்ட்ரஸ் தான் அவங்களோட ஹஸ்பண்டை பார்த்து ரொம்ப பயப்படுறதாகவும் அவரை த்ரெட்டன் பண்ணுறதாகவும் சொல்லி அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட என்ன பேச சொன்னாங்க. இதுக்காக தான் சொல்கிறேன், கிளைண்ட் கிட்ட க்ளோஸ் ஆகக்கூடாதுன்னு. அவள் உன்னோட கிளைண்ட் மட்டும்தாங்க. பாஸ், எல்லா தப்பும் என் மேலே தான், நான் இனிமேல் இந்த கேஸில் தலையிடலன்னு சொல்ல, இவ்வளோ பெரிய தப்பு பண்ணிட்டு இப்படி போறியான்னு கேட்க. அப்படி என்ன பண்ணுறது, நீங்கள் என்ன பண்ணணும்னு சொல்கிறீங்களோ அதை நான் பண்ணுறேன்னு சொல்லி கேட்குறான். என்ன பண்ண போகிறேன்னு கேட்க, என்ன வேணால் பண்ணுறேன், லைஃப் லாங் அசிஸ்டண்டாகவே இருக்கேன், பாஸுக்கு மட்டுமே ஹார்ட் ஒர்க் பண்ணுறேங்கிறா. சரி கேஸை பற்றி பேசுவோன்னு சொல்லி கேட்க, நான் எப்போவுமே உங்களுக்கு தொல்லையாக தான் இருக்கேன், பாருங்கள் இப்போ நான் கூட கொண்டு வந்துட்டுருக்கேன்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கா. என்ன வேறு ஏதாச்சும் இருக்கா? அப்போது அந்த ஆக்ட்ரஸ் சொல்லி தான் நீ இந்த தப்பு பண்ணியான்னு சொல்லி கேட்க. ஆமாம் அப்படின்னு சொல்கிறா. இல்லை, நீ அந்த ஆக்ட்ரஸ் பிடிச்சி போய் வேணுனே அவரை சாகடிச்சிட்டேங்கிற மாதிரி சொல்ல. இல்லை, என்கிட்ட எவிடன்ஸ் இல்லையே தவிர நான் அப்படி பண்ணலங்கிறா. இதுதான் நீ, நான் எதுக்காக கிளைண்ட் கிட்ட இருந்து தள்ளியே இருக்க சொன்னேன், கேஸை குழப்பிடக்கூடாதுங்கிறதுக்காக இல்லை, உன்னை நீ ப்ரொடெக்ட் பண்ணிக்கணும்னு நினச்சேன். சின்ன தப்பாக இருந்தாலும் ஜெயில் தண்ட வரைக்கும் போக வேண்டியது வரும், ஒரு லாயரா இனிமேலாச்சும் இந்த தப்பை பண்ணாமல் இருங்க. அதுக்கு ஹீரோயினும், பாஸ் எந்த ஒரு எவிடன்ஸும் இல்லாமல் ஏன் எனக்கு ஹெல்ப் பண்ணுறீங்கன்னு சொல்லி கேட்க, நான் உன்னை நம்புறேன்னு சொல்கிறான். ஏன்னு கேட்க, ஏன்னா உனக்கு அவ்வளோ அறிவு கிடையாதுங்கிறான். பாஸ்க்கு அறிவு இருந்தாலே போதும், நான் தான் அவர்கிட்ட இருந்து நிறைய கற்றுக்கணுங்க.
அதெல்லாம் விடு, நான் சால்வ் பண்ணது கேஸே கிடையாதுன்னு சொல்லிட்டு இப்போ கட் பண்ண நம்ம ஹீரோயின் ஹீரோவுக்காக சீ ஃபுட்டாக பார்த்து பார்த்து செஞ்சிருக்கா. அவள் என்ன குறை சொன்னாலும் நெக்ஸ்ட் டைம் சரி பண்ணிக்கிறேன்னு சொல்றா. இது என்ன எப்படி இருக்குன்னு கேட்டால் கொடுங்க நான் ஃபீல் பண்ணித்தரேன்னு சொல்லி எல்லாம் பண்ண இன்னைக்கு நிறைய வேலை பண்ணிருப்ப போலியேன்னு சொல்லி கேட்குறான். இல்லை இது என்னோட ஸ்பெஷல் தேங்க்காக இருக்கணுங்கிறதுக்காக பண்ணியிருக்கேங்கிறா. ரொம்ப தேங்க்யூ பாஸ், என்னை நம்பினதுக்கு, எனக்காக ஹெல்ப் பண்ணுறேன்னு வந்ததுக்கு. உயிர் கொடுப்பான்னு தோழன்னு சொல்லுவாங்க, அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னு எல்லாம் பேச நிறுத்து. இது எங்கிருந்து சுட்டன்னு கேட்குறான். இது எல்லாம் என்னோட அடிமானத்திலிருந்து வர்றது பாஸ். அப்புறம் உங்களுக்கு பிடிச்ச சாங்கோட பிளேலிஸ்ட் அனுப்புங்க, நான் உங்களுக்காக பாடித்தரேன் இருக்கா. எனக்கு ஜஸ்ட் இன்சோமியா இருக்குது அவ்வளோதான், அதனால நான் ரொம்ப எல்லாம் கஷ்டப்பட்டுட்டு இல்லைங்க, நான் பண்ணதை நினச்சி எனக்கு வருத்தமாக இருக்கேங்கிறா. அப்படியா, அப்போ இம்போஷியனை எழுது, இப்போ சாப்பிடுவோன்னு சாப்பிட அவள் பீல் பண்ணதை போடவும் ஹீரோ சாப்பிட்டுக்கிட்டே பார்த்துட்ருக்கான். இப்போ கட் பண்ண நம்ம ஹீரோயின் இம்போஷியன் எழுதிக்கிட்டே அந்த ஆக்ட்ரஸோட ஹஸ்பண்ட் இருக்கார் இல்லையா, அவர் கடைசி கடைசியாக நம்ம ஹீரோயின் கிட்ட வந்து ரெண்டு சைடில் இருக்கிறதையும் கேட்கணும், அப்போ தான் நியாயங்கிறது ஒன்று புரியும்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு மாதிரி பேசியிருப்பாரு. அப்படி தெரியாமல் நீங்கள் இந்த கேஸ் நடத்துறது ஒருத்தரை சாகிறதுக்கே தூண்டுறதுக்கு சமம்னு சொல்லியிருப்பாரு. ஸோ அது இப்போ ஞாபகம் வந்ததும் அவர் சாவுக்கு நான் தான் காரணமா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் காலுகையே வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நெக்ஸ்ட் டே நம்ம ஹீரோ எதையோ பார்த்துட்டு ஹீரோயினுக்கு மெசேஜ் பண்ண அவள் உட்காந்து வேலை பண்ணிட்டு இருக்கா வீட்டில். அப்போ டக்குன்னு ஏதோ ஒரு நோட்டிஃபிகேஷன் வருதுன்னு உள்ளே போய் பார்த்தா அந்த இறந்து போனவரோட அண்ணன், இது எல்லாத்துக்கும் காரணமே அந்த கம்பெனி தான், அவங்க சுயநலத்துக்காக இப்படி என் அண்ணனையை சாகடிச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு பேட்டி கொடுத்துருக்காரு. கீழே கமெண்ட்ஸ்லையும் இந்த கம்பெனி தான் காரணம்னு சொல்லிட்டுலாம் பேச இவளுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. கரெக்டாக ஏதோ அன்னோன் நம்பர்லேருந்து கால் வருது, எடுத்த உடனேயும் நீதா குலகாரி குலகாரின்னு சொல்லி கத்துறாங்க. டக்குன்னு ஹீரோ வந்து காலெல்லாம் அட்டன் பண்ணாதுன்னு புடுங்கிக்கிட்டு என்னோட வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட, என்னோட நம்பர் அவங்களுக்கு எப்படி தெரிஞ்சதுன்னு சொல்லிட்டு கேட்குறா. எல்லா அவ பண்ண வேலை தான் லீக் பண்ணி விட்டுட்டான்னு சொல்லிட்டு வெளியே கூப்பிட்டு வந்திருக்கான். அவ ட்ரிங்க்ஸ் வேணும்னு சொல்லிட்டு கேட்க அவன் ஜூஸ் ஆர்டர் பண்றான். எனக்கு ட்ரிங்க்ஸ் தான் வேணும்னு சொல்லி இவ கேட்க, ஏன் லாஸ்ட் டைம் குடிச்சிட்டு என்ன பண்ணன்னு மறந்துட்டியான்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். அதுக்கு வீட்டிலேயே இருந்திருக்கலாமே, ஏன் வெளியே கூப்பிட்டு வந்தீங்கன்னு கேட்டா, வீட்டில்தான் நான் இருக்கேங்கிறான். நான் கூட என்ன ரிலாக்ஸ் பண்றதுக்காக தான் வெளியே கூப்பிட்டு வந்திருக்கீங்கன்னு நினைச்சா, நீங்க உங்களுக்காக கூப்பிட்டு வந்திருக்கீங்கன்னு சொல்ல நல்லா திங்க் பண்றேன்னு ஹீரோ சொல்ல சொல்ல நம்ம ஹீரோயினோட சீனியர் வராரு. அடடே, யோயோக்காக தான் என்ன கூப்பிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு வந்து உட்காரேன். யோயோக்கு இல்லைன்னா என்ன நான் பார்க்கணும், நான் உன்ன கூப்பிட்டேன்னு சொல்லிட்டு அந்த கேஸை பத்தி கேட்கும்போது, ஆக்சுவலா அந்த ஆக்ட்ரஸோட ஹஸ்பண்ட் ஆல்ரெடி ரொம்ப டிப்ரெஷன்ல இருந்தாராமா, அதை சரி பண்ணணும்னு ட்ரக்ஸுக்கெல்லாம் அடிக்ட் ஆகி ரொம்ப இதாக தான் இருந்தாராமா. ஸோ அவரோட இறப்புக்கு நீ காரணம் கிடையாது, தென் அவருமே நல்லவர் தான் அப்படின்னு சொல்றான். இப்படியே இந்த எபிசோட் முடியுது. ஈவினிங் இதனோட நெக்ஸ்ட் எபிசோட்ல வந்து பார்க்குறேன். தேங்க்யூ.